தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. நம்ம சேனல்ல தமிழகத்தின் தலைநகர் சென்னையில் பார்க்க வேண்டிய 10 கோவில்கள் என்ற தலைப்பில் 10 கோவில்களின் மேலோட்டமான வீடியோவை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக தனித்தனியாக ஒவ்வொரு கோவிலையும் தனித்தனி வீடியோவாக பார்த்தோம். இந்த வரிசையில் இப்பொழுது 9வதாக இடம் பிடித்துள்ள சிறுவாபுரி முருகன் திருக்கோவில். இந்த ஆலயத்தோட சிறப்புகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிறுவாபுரி முருகன் கோவில். இக்கோவிலுக்கு வருபவர்கள் கடுமையாக விரதமிருந்து பசி பட்டினியுடன் தரிசிக்க வேண்டியது கிடையாது. இங்கு நேரில் வரவும் வேண்டியதில்லை. திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி என்பது போல சிறுவாபுரி முருகனை நினைத்தாலே வேண்டியது கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சரி, வாங்க இந்த ஆலயத்தோட சிறப்பு மற்றும் தலபுராணம் ஆகியவற்றை பார்க்கலாம். ஸ்ரீ ராமபிரான் தன் பட்டாபிஷேகத்திற்கு பிறகு கர்ப்பிணியான மனைவி சீதை மீது ஊரார் பழி போடுகிறார்கள் என்பதால் காட்டிற்கு அனுப்பிவிட்டார். அங்கு லவனும் குசனும் பிறந்தனர். இதன் பிறகு அவர் அஸ்வமேத யாகம் செய்தார். மனைவியின்றி யாகம் செய்வது விதிக்கு புறம்பானது என்பதால் மனைவியின் உருவத்தை தங்க விக்கிரகம் செய்து அருகில் அமர வைத்து அந்த யாகத்தை செய்து முடித்தார். அதன் தொடர்ச்சியாக அவர் பல நாடுகளுக்கும் அனுப்பிய யாக குதிரையை லவனும் குசனும் கட்டி போட்டுவிட்டார்கள் ஓரிடத்தில். குதிரை திரும்பி வராமல் போகவே அதை மீட்டு வர லட்சுமணனை அனுப்பினார் ஸ்ரீராமர். லட்சுமணனால் குதிரையை மீட்க முடியவில்லை. இதனால் ராமரே நேரில் சென்று குதிரையை மீட்கச் சென்றார் என்பது இராமாயண கால செய்தியாகும். இந்த வரலாற்று செய்தியை சிறுவராகி இருவர் கரிபதாதி கொடுஞ்சொல் சிலை ராமன் உடன் எதிர்த்து ஜெயமனதானர் என்று திருப்புகழ் பாடல் மூலம் அறிய முடிகிறது. ராமனிடம் லவனும் குசனும் சண்டை போட்டதாகவும் அந்த இடமே சிறுவாபுரி என்கிற சின்னம்பேடு என்னும் இத்தல வரலாறு கூறுகிறது. அந்த சிறுவாபுரி சின்னம்பேட்டில்தான் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. சிறுவர் கூட்டல் அம்பு கூட்டல் எடு என்பது சின்னம்பேடு ஆனது. பேடு என்பது அம்பு வைக்கும் கூடு ஆகும். கை கொடுத்த கை இத்தலத்தில் வாழ்ந்த முருகம்மையார் என்ற முருக பக்தை எப்போதும் முருகனின் சிந்தனையிலேயே இருந்தார். அவரது கற்பின் மீது சந்தேகம் கொண்ட கணவர் அவரது கையை துண்டித்தார். அப்போதும் இவர் முருகன் சிந்தனையிலே இருந்ததை அறிந்த முருகன் அம்மையாருக்கு காட்சி கொடுத்து அருள் புரிந்தார். இதனால் இவரது கை ஒன்று சேர்ந்து பழைய நிலைக்கே திரும்பியது. இவ்வாலயத்தில் மரகத கல்லால் செய்யப்பட்ட மயில் மிகவும் பிரசித்தி பெற்றது. மூலவர் பாலசுப்பிரமணியர் 4.5 அடி உயரத்தில் நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கிறார். அவர் எதிரே அருணகிரிநாதர் சன்னதி உள்ளது. இவ்வாலயத்தில் முருகனை தவிர அனைத்து தெய்வ சிலைகளும் மரகத கல்லால் ஆனவை என்பது குறிப்பிடத்தக்கது. முருகனுக்கு வலது பக்கம் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்பாள் சன்னதி இருக்கிறது. இவர்களுக்கு நடுவில் வள்ளியும் முருகப்பெருமானும் கைகோர்த்து நின்ற நிலையில் திருமண கோலத்துடன் அருள்பாலிப்பது மிகவும் சிறப்பு. இத்தகைய திருக்கோலத்தினை காண்பது அரிது. இந்த வள்ளி மணாலனை பூச நட்சத்திரத்தில் வழிபட்டால் விரைவில் திருமணம் நடைபெறும் என்பது நம்பிக்கை. ஏனெனில் வள்ளி முருகன் திருமணம் பூச நட்சத்திரத்திலேயே நடந்ததாக சொல்லப்படுவதுண்டு. வள்ளிமலையில் பிறந்து வளர்ந்த வள்ளியை திருத்தணியில் மாசி மாதம் பூச நட்சத்திரத்தில் வள்ளி திருமணம் நடந்ததாக கூறுகிறார்கள். வள்ளிக்கும் முருகருக்கும் திருமணம் நடைபெற்றதை பற்றியும் அவ்விடங்களை பற்றியும் விரிவான காணொளி ஒன்றையும் நம்ம சேனல்ல ஏற்கனவே பதிவேற்றம் செய்திருக்கிறோம். அதனோட லிங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்திருக்கிறேன். அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் சிறுவாபுரி. இவ்வாலயம் சென்னை மாநகருக்குள் இருந்தாலும்
திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்தது. இவ்வாலயம் காலை 7 மணி முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் இரவு 7 மணி வரை திறந்திருக்கும். இவ்வாலயத்தின் ராஜகோபுரம் 5 நிலைகளை கொண்டு மிக பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறது. சொந்த வீடு இருந்தும் அதில் குடிபோக தடையாய் உள்ளவர்கள் சிறுவாபுரி முருகனை வணங்கினால் கூடிய விரைவிலேயே அவ்வீட்டிற்கு குடிபோகலாம் என்பது நம்பிக்கை. ஜாதகத்தில் செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்று சுக்கிரனோடு தொடர்பு பெற்றுவிட்டாலே அநேகமாக சொந்த வீடு அமைந்துவிடும். அன்றாட வாழ்க்கையில் நாம் பார்த்து வருவது, பெரும் வசதி படைத்தவர் 1,00,000 ரூபாய் வாடகை வீட்டில் குடியிருப்பார். மாதம் குறைந்த வருமானம் சம்பாதிப்பவரோ சொந்த பிளாட் வாங்கி அமோகமாக இருப்பார். இதற்கெல்லாம் காரணம் இல்லாமல் இல்லை. வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பார் என்று ஒரு பழமொழி உண்டு. வீடு கட்டுவது என்பது ஒவ்வொருவரின் கனவும் கூட. மனைவி, வீடு, இவை இரண்டும் அமைய கொடுத்து வைக்க வேண்டும். இதில் மனைவி எப்படியும் அமைந்து விடுகிறது. ஆனால் சொந்த வீடு அமைவது சாதாரண விஷயமா? ஜோதிட ரீதியாக யாருக்கு சொந்த வீடு அமைகிறது என்று பார்த்தால், ஜாதகத்தில் லக்கினத்திற்கு 4ஆம் ஸ்தானம் யாருக்கு சிறப்பாக இருக்கிறதோ அவருக்கு எதிர்பாராமல் சொந்த வீடு மனை யோகம் அமைகிறது. சிலரோ நிலம் வாங்க வேண்டும் என்று பணத்தை கையில் வைத்துக் கொண்டு அலை அலை என்று அலைவார்கள். ஒரு அங்குலம் கூட நிலம் வாங்க அவரால் முடியாது. பிறகு ஏதாவது ஒரு செலவில் கையில் இருந்த காசும் பனிக்கட்டி போல் கரைந்து போகும். இன்னும் சிலரோ வீடு வாங்க வேண்டும் என்ற எண்ணமோ பொருள் வாங்க வேண்டும் என்ற எண்ணமோ இருக்காது, பணமும் இருக்காது. ஆனால் எப்படியாவது கடன் வாங்கியாவது இடத்தை வாங்கி வீட்டையும் கட்டிவிடுவார்கள். இதே நிலைதான் சொந்த வீடு தேடுபவர்களுக்கும். பெரும் வசதி படைத்தவர் கூட வாடகை வீட்டில் இருப்பதை நாம் பார்த்துதான் வருகிறோம். ஒருவர் தன்னுடைய சுய சம்பாத்தியத்தில் வீடு வாங்கினாலோ, கடன் வாங்கி வீடு வாங்கினாலோ, மூதாதையர் சொத்து மூலம் வீடு கிடைக்கும் அமைப்பு இருந்தாலும் சொந்த வீட்டில் குடியிருக்கும் பாக்கியம் வேண்டும். ஏனென்றால் எத்தனையோ பேர் சொந்த வீடு இருந்தும் அதில் குடியிருக்க முடியாமல் வாடகை வீட்டில் குடியிருக்கும் நிலையில் இருக்கிறார்கள். அதுபோன்று கடன் வாங்கி வீடு கட்டினாலும் அந்த வீட்டை கடன் பிரச்சனை தாங்காமல் விற்றுவிடும் நிலைமையில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். பூர்வீக சொத்தின் அடிப்படையில் வீடு இருந்தும் அதில் குடிபோக முடியாமல் தவிப்பவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். காரணம், கோர்ட்டு கேஸ் என்று அலைந்து கொண்டும் இருப்பார்கள். சொந்த வீட்டுமனை அமைய ஜாதக ரீதியாக 4ஆம் பாவம் பலமாக அமைந்திருக்கிறதா என ஆராய வேண்டும். நவகிரகங்களில் சுக்கிரனை வீடு போகக்காரர்கள் என்று, செவ்வாயை பூமிக்காரர்கள் என்றும் குறிப்பிடுகிறோம். செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்று சுக்கிரனோடு தொடர்பு பெற்றுவிட்டாலே அநேகமாக சொந்த வீடு அமைந்துவிடும். ஜென்ம லக்கினத்தில் 4ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் பலமான வீடு யோகமும் அதிகப்படியான சொத்து யோகமும் உண்டாகும். 4ஆம் அதிபதியும் 4ஆம் வீட்டையும் குரு போன்ற சுபகிரக பார்வை செய்வது நல்லது. 4ஆம் வீட்டதிபதி பலம் பெறுவது மட்டுமன்றி சுக்கிரனுக்கு பலமாக இருந்தால் சொந்த வீடு யோகம் உண்டாகி அதன் மூலம் மகிழ்ச்சி ஏற்படும். அதுபோல பூமிக்காரர்கள் செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்று பலமாக 4 அல்லது 4 அதிபதியின் சேர்க்கை பெற்றிருந்தால் ஒருவருக்கு பூமி யோகம் உண்டாவது மட்டுமன்றி பூமியுடன் கூடிய வீட்டை வாங்கக்கூடிய யோகமும் உண்டாகும். நாம் இப்பொழுது மேலே கூறிய அமைப்புகள் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் சொந்த வீடு கனவு நிறைவேறவில்லையா? அப்படியென்றால் உடனே நீங்கள் சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு வாருங்கள். தமிழ்நாட்டின் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள சின்னம்பேடு பகுதியில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற முருகன் கோவில் இது. சென்னைக்கு வடமேற்கே சென்னை கல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் சென்னையிலிருந்து 33வது கிலோமீட்டர் இடது பக்கம் மேற்கே பச்சை பசேல் என்ற வயல்களை கடந்து 3 கிலோமீட்டர் போனால் சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமியின் அழகிய திருக்கோவிலை காணலாம். சென்னையிலிருந்து செங்குன்றம் காரனோடை வழியாகவும் மீஞ்சூர் பொன்னேரி வழியாகவும் இந்த ஊரை அடையலாம். இவ்வூர் சிறுவாபுரி சின்னம்பேடு சிறுவை தென் சிறுவாபுரி குசலபுரி என்றும் பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது. சிறுவாபுரி முருகன் முன் வழக்கரம் அடியவருக்கு அபயமளிக்க, பின் வழக்கரம் ஜபமாலை ஏந்தியிருக்க, முன் இடக்கரம் இடுப்பெலும்பின் இடக்கரம் கமண்டலமும் தாங்கி பிரம்மசாஸ்தா கோலத்தில் இருக்கிறார். பிரம்மனை தண்டித்து பிரம்மனின் படைப்பு தொழிலை தாமே ஏற்ற கோலம் கொண்ட இம்முருகனை வழிபட்டால் வித்தைகள் பல கற்ற பேரறிஞராகலாம் என்று அருணகிரிநாதரே பாடியுள்ளார்.
வாஸ்து அதிபதியான பிரம்மாவை தண்டித்து படைப்பு தொழிலை ஏற்ற கோலத்தில் காட்சியளிப்பதால் இவரை வழிபடுவதால் வாஸ்து தோஷம் நீங்கி வீடு கட்டுவதில் தடைகள் விலகும் என்பது நம்பிக்கை. மனக்கோலத்தில் காட்சி தரும் இதுபோன்ற சிலை வேறெங்கும் கிடையாது. இந்த முருகப்பெருமானை வணங்குவோருக்கு திருமண தடை நீங்கி மனம்போல் மாங்கல்யம் அமையும் என்பது ஐதீகம். பூமி சம்பந்தமான அனைத்து கோரிக்கைகள் நிறைவேறவும் வீடில்லாதவர்களுக்கு புதிய வீடு அமையவும் பிள்ளை பேர் இல்லாதவர்கள் பிள்ளை பேர் பெறவும் கடன் தொல்லைகள் தீரவும் சிறுவாபுரி சிறந்த பரிகார தலமாக விளங்குகிறது. நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்தவர்களின் பிரார்த்தனைகள் நிறைவேறி வருவது நிதர்சனமான உண்மையாகும். இன்றைக்கு ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவலை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.